இந்தியா ஓசம் வெஸ்ட் இண்டீஸோட டி ட்வெண்ட்டி சீரியஸ் சூப்பராக போச்சு இந்த நிலையில் இந்தியாவோட ஓப்பனர்ஸில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் ரவி சாத்ரியுமே ரொம்பவும் வந்து கடுமையாக பேசியிருக்காரு முக்கியமாக ஓப்பனர்ஸில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது ரிஷப் பண்ணிட்டு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ சூரியகுமார் யாதவ் ரெண்டு மாதிரி சரியாக ப்ளே பண்ணல மூணாவது மேட்ச் ஓகே ஒழுங்காக ப்ளே பண்ணாரு பட் இது நிரந்தரமாக நீடிக்குமா அப்படின்றதான் பலரோட கேள்வி ஸோ அதுதான் ரவிசாத்ரியுமே பேசியிருப்பார் முக்கியமாக ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங்குமே கொடுத்துருக்காரு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவோட ஒரு செட் பேட்ஸ்மேன் ஃபார் ஓப்பனர் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா இன்னொன்று கே எல் ராகுல் கேல் ராகுல் ஒரு சூப்பரான பர்ஃபாமர்ஸ் தான் ஸ்டார்டிங் ஐபிஎல்லில் இந்த வருஷம் சரியாக ப்ளே பண்ணலனாலும் ஃபினிஷிங்கில் வேறு லெவல் தாறுமாறு பண்ணார் ரெண்டு சென்ச்சுரிஸ் அடிச்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஐபிஎல் ஓப்பனர் அப்படின்னு சொன்னால் கே எல் பேர் இல்லாமல் இருக்காது பட் இன்ஜுவரி காரணங்களால் அவரால் தொடர்ந்து ப்ளே பண்ண முடியலை இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் அவரோட ப்ளே பண்ணுறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பட் அதுவுமே நடக்கல ரவிஷாந்திரி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் கே எல் தான் ஓப்பனிங்கில் ப்ளே பண்ண போகிறாரு அவர் தான் ஓப்பனராக இருக்க போகிறாரு அப்படி இருக்கிற நிலையில் சூரியகுமார் யாதவோட மைண்ட் செட்டை குழப்புறது அப்படின்றது ரொம்பவுமே தவறான விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா மற்றும் கே எல் ராகுல் ஓப்பனிங் இறங்க போகிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு முடிவான விஷயம் அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவுமே பிளேயிங் லைனில் இருக்க போகிறார் அப்படின்றதும் உறுதியான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவோட பொசிஷனை மாற்றி ப்ளே பண்ண வைக்கிறது நமக்கு லாங் டேர்முக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கூட அமையலாம் கேரளாவில் வந்துவிட்டு வரும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்குனா நம்பர் ஃபோர் பொசிஷனில் சூரியகுமார் யாதவ் ப்ளே பண்ணுறது கரெக்டாக இருக்கும் திடீர்னு சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்க மைண்ட் செட் வந்து ரொம்பவுமே பாதிக்கும் அதனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே பாதிக்கும் ஸோ சூரியகுமார் யாதவ் நம்பர் ஃபோர் இல்லை நம்பர் ஃபைவ் பொசிஷனில் ப்ளே பண்ணுறதே நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரிஷப் பண்ணிட்ட வேணால் ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணலாம் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண மாதிரி அவருக்கான என்ன ஒரு சில வாய்ப்புகள் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சூரியகுமார் யாதவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டி டுவெண்ட்டி பேட்ஸ்மேன் அதில் எந்தவித ஆச்சேபணையுமே கிடையாது ஆனால் திடீர்னு அவர் ஓப்பனராக இறக்கி விட்டாங்க ரெண்டு மேட்ச் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல மூணாவது மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணார் ஸோ இதே மாதிரியான விஷயம் திடீர்னு வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆகுது கேள்வர்கள் வந்துட்டார் அப்படின்னு சொன்னோன்னா திடீர்னு அவர் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி பொசிஷன் மாற்றுறாங்க ஸோ அந்த இடத்துல திடீர்னு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் சரியாக ப்ளே பண்ணல மூணாவது மாதிரி தான் ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அது செட் ஆகாது ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பலருமே இருக்காங்க முக்கியமான ஒரு சில பிளேயர்ஸை அந்த இடத்துல அப்படியே செட்டில் ஆக விடுறது ரொம்பவே நல்லது அப்படின்றது தான் ரவிசாஸ்திரியோட கருத்து பொதுவான கருத்துமே ஹோப் ரோஹித் சர்மா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு செய்கிறார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சூரியகுமார் அதை ஓப்பனிங் ப்ளே பண்ணுறது திடீர்னு வேர்ல்ட் கப்பில் அவரை நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் பொசிஷனுக்கு மாற்றும் போது இந்தியாவுக்கு ஒரு டேஞ்சராக அமையுமா ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி